மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024 நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தி. மாலையில் காங்கிரஸ் மற்றும் மதிமுகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதற்கான எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கிறது. காங்கிரஸ் போட்டியிடும் 10 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை அல்லது நாளை வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுக கூட்டணியில் மதிமுக போட்டியிடும் 1 தொகுதிக்கான வேட்பாளர் விவரம் மாலை வெளியாகும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டிற்கான பேச்சுவார்த்தை முடிவடைந்து ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. அதற்காக காங்கிரஸ் கட்சித் தலைவர்கள் அண்ணா அறிவாலயம் வருகை தந்த உள்ளனர். அங்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. இந்நிலையில் காங்கிரஸ் மற்றும் மதிமுக வேட்பாளர்களின் பட்டியல் இன்று வெளியாக வாய்ப்பிருக்கிறது. இன்று மாலை அல்லது நாளை காலை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் மதிமுக போட்டியிடும் 1 தொகுதிக்கான வேட்பாளர் விவரம் இன்று மாலை வெளியாகும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், காங்கிரஸ் மற்றும் மதிமுகவுடன் வேட்பாளர் பட்டியல் எப்போது வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? இன்று அல்லது நாளை அப்படின்னு சொல்லப்படுது, எதற்கான வாய்ப்பு, கூடுதலான வாய்ப்பு இருக்கு? முதலாவதாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மற்றும் மதிமுகவுக்கு போட்டியிடக்கூடிய தொகுதிகள் இறுதி செய்ய இருக்கிறார்கள். தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் அகில இந்திய தலைவர்கள் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கார்கள். இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய 10 தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது என்ற ஒப்பந்தம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் சற்று நேரத்தில் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். அதே போன்று திருச்சியில் மதிமுக போட்டியிட இருக்கிறது. அதற்கான அறிவிப்பும் இன்று 1 மணி அளவில் முழுவதுமாக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதற்கு பிறகு வேட்பு குறித்த அறிவிப்பை செய்ய இருக்கிறார்கள். குறிப்பாக மதிமுகவினுடைய நிர்வாக குழு மற்றும் ஆட்சி மன்ற குழு நடந்து வருகிறது. இன்று மாலை 4 மணிக்கு மதிமுகவிலிருந்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர் கட்சியினுடைய முதன்மை செயலாளர் துரைவைகோ அறிவிக்கப்பட இருக்கிறார். அதற்கான வலியுறுத்தல் தான் கூட்டத்தில் பேசியிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 10 தொகுதிகளுக்கான பட்டியல் இறுதி செய்ததற்கு பிறகு வேட்பாளர்கள் குறித்த அறிவிப்பை காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை டெல்லியிலிருந்து அறிவிக்க இருக்கிறார்கள். இன்று மாலை அல்லது நாளைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று தொகுதிகளை பொறுத்தவரை கடந்த முறை திமுக கூட்டணியில் பெற்ற தொகுதிகள் அடிப்படையில் 2 தொகுதிகள் மாற்றப்படலாம். அதாவது ஏற்கனவே திருச்சி காங்கிரஸ் வசம் இருந்தது, அது தற்பொழுது மதிமுகவுக்கும். அதே போன்று 6 தொகுதி மாற்றப்படலாம் என்ற தகவல் இருக்கிறது. இதற்கு மாற்றாக திருச்சிக்கு மாற்றாக மயிலாடுதுறையும், 6 தொகுதிக்கு மாற்றாக கடலூர் அல்லது திருநெல்வேலி தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படலாம் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் திமுகவுக்கான அந்த தொகுதிகளுக்கான பட்டியலை இறுதி செய்ய இருக்கிறாங்க. நிச்சயமா இன்று மாலை அல்லது நாளை காங்கிரஸ் மற்றும் மதிமுக வேட்பாளர்களின் பட்டியல் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ராஜ்குமார், தொடர்ந்து திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டிற்கான பேச்சுவார்த்தை நடந்து வந்தது, இழுபறி நீடிச்சுக்கிட்டே இருந்தது, என்ன காரணம்? ஏன்னா எந்த தொகுதிகளை கேட்டு பெறும் முனைப்போட காங்கிரஸ் இருந்தாங்க, அந்த தொகுதிகளை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா, என்ன விவரம்? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளே தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று திமுகவிடம் வலியுறுத்தி வந்தார்கள். புதுச்சேரி உள்ளிட்ட 10 தொகுதிகள் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிபந்தனையாக இருந்தது. ஆனால் கடந்த முறை பெற்ற ஒரு சில தொகுதிகள் மாற்றப்படலாம் என்று திமுக தலைமை பேசியதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே திருச்சியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருநாவுக்கரசர் தற்போது அந்த தொகுதியை மதிமுக வந்து கேட்டிருக்கிறார்கள். மதிமுகவுக்கு 1 தொகுதி தான் மக்களவை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே துரைவைகோ போட்டியிடுவார் என்று அதற்கான வேலைகள் திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் திருச்சி வேண்டும் என வலியுறுத்தி இருந்தார்கள்.
அதேபோன்று கரூர் மற்றும் ஆரணி தொகுதிகள் திமுக இந்த முறை ஒதுக்குவதற்கான வாய்ப்பில்லை என்று முதலில் பேசப்பட்டது. திமுகவே போட்டியிடுவதற்காக விரும்புவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது கரூர் தொகுதி காங்கிரஸ் கட்சியை போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகள் திட்டமிட்டிருப்பதாகவும், இதில் குறிப்பாக ஆரணி மற்றும் திருச்சி தற்போது காங்கிரசிடமிருந்து மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு மாற்று தொகுதியாக தான், திருச்சிக்கு மாற்று தொகுதியாக மயிலாடுதுறை தொகுதியை ஒதுக்குவதற்கும், அதே போன்று ஆரணி தொகுதிக்காக, ஆரணி கடந்த முறை காங்கிரஸ்ல இருந்து விஷ்ணு பிரசாத் எம்பி போட்டியிட்டு வெற்றி பெற்றார், அந்த தொகுதிக்கு மாற்றாக கடலூர் அல்லது திருநெல்வேலி மக்களவை தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் பேசப்பட்டு வருகிறது. இந்த தொகுதி மாற்றம் அடிப்படையில் தான் ஒரு கடந்த ஒரு 5 நாட்களாகவே ஒரு இழுபறியாக நீடித்து வந்த நிலை இருந்தது. தற்போது இதற்கான ஒப்பந்தம் இறுதி செய்ய இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் திமுக காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிக்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்க இருக்கிறாங்க. பிரியதர்ஷினி, நிச்சயமா பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் யாரின் பெயர்கள் அந்த பட்டியலில் இடம்பெறுது வேட்பாளர் பட்டியல அப்படிங்கறத. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000+ மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024 நீட் கிராஸ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.